வாசுதேவ்கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம இயற்கை வைத்தியம்லேருந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலான்ட்டு. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, பசிக்கலை பசிக்கலை பசிக்கலன்னு வாங்கிங்களா. அது பசிக்கணும் ஒரு மனுஷனுக்கு, அப்போ தானே ஆரோக்கியமாக இருக்கிறோன்றது நமக்கு தெரியும். இப்போ எப்படி வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா, டூ வீலர் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இது டீசல் பெட்ரோல் இதெல்லாம் எப்படி ஃபியூவல் எஃபிஷியன்சியாக அதுக்கு வந்து பயன்படுதோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து உணவுகள் தான் வந்து நமக்கு எஃபிஷியன்சியாக பயன்படும். அப்போ பசிக்கணும், பசித்து ஜீரணமானால் தான் ஒரு 4 hours 5 hours பொறுத்து திருப்பி வந்து பசிக்கணும். அப்போ தானே நம்ம எனர்ஜியாக இருக்கணும்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு நேரத்துக்கே பசிக்கலை சார் அப்படி அந்த மாதிரி கண்டிஷனில் யாருக்காவது இருந்ததுன்னா, பெரண்டை இருக்கு இல்லையா, பெரண்டைன்னு ஒன்று இருக்குது, ஒரு சதுரமாக நீட்டாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அது பெரண்டையை வாங்கி துவையல் செஞ்சு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா நேரத்துக்கு உங்களுக்கு வந்து பசி எடுக்கும். பசி எடுத்துக்கணும், சாப்பிட்ணும், திரும்பி வேலை செய்யணும், பசி எடுக்கணும், சாப்பிட்ணும், வேலை செய்யணும். இதுதான் வந்து ரெகுலர் ரொட்டீனாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யாருக்காவது பசி இல்லைன்னா வருத்தப்படாதீங்க, மன கஷ்டப்படாதீங்க, பெரண்டை துவையல் வந்து வாங்கி சாப்பிடுங்க. இயற்கை அழகாக நமக்கு கொடுத்துருக்கு. இதெல்லாம் எங்கடா கிடைக்கும் அப்படிலாம் பார்க்காதீங்க. நம்ம மதிக்கவே மாட்டோம் இந்த ஆயாக்களை. அந்த ஆயாக்கள் தான் இயற்கையாக காய்கறிகள் எடுத்துகிட்டு வந்து, அந்த பெரண்டை, பொன்னாங்கண்ணி, தூதுவாளை, அப்புறம் வந்து இந்த முடக்கத்தான் கீரை இதெல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்கள நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம். இனிமேலாவது திரும்பி பார்த்து அவங்களுக்கும் ஒரு 10 ரூபா வியாபாரம் நடக்கட்டும். அதே நேரத்தில் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை வாங்கி சாப்பிட ஆரம்பிங்க. நம்ம இந்த பெரண்டை துவையல் ரெகுலராக நீங்கள் எடுக்க எடுக்க நேரத்துக்கு உங்களுக்கு பசி தன்மை வரும். நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க. ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதாவது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும் சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இயற்கை சார்ந்த விஷயங்கள் தெரியணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி இயற்கை வைத்தியம் நேச்சுரல் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக அனுப்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.